हाय फ्रेंड्स वेलकम टू नंदिता किचन इनकी नम्म किचन ला ईरल कोलंबु रोम्ब टेस्टा एप्पडी सेय्यरदुन पापोम इदुक्कु तेवैयान पोरुल्ला एन्नन्नन पाक्कलाम ओरु अरै किलो अळवु ईरलै नल्ला कळुवि कट पण्णि एडुत्तु वच्चुक्कलाम रेंडु पेरिय वेंगायम अदा इंद माधिरि कुट्टि कुट्टिया कट पण्णि एडुत्तु वच्चिरुक्केन 15ல இருந்து 20 சின்ன வெங்காயம் அத ரெண்டா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் 20 பூண்டு 3 பச்சை மிளகாய் கொஞ்சமா கறிவேப்பிலை இதுக்கு மசால் பொருள் வீட்ல இருக்கிற சாம்பார் தூள் ஒரு 3 ஸ்பூன் புளிக்குழம்பு தூள் ஒரு 5 ஸ்பூன் அளவு எடுத்துர்க்கேன் இப்போ எப்படி செய்யறதுன்னு பாப்போம் ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது டேஸ்டாவும் இருக்கும் ரொம்ப एन्ना नल्ला सूडागनो एन्ना नल्ला सूडानदो नम्म कट पन्नी वच्चिरुक्क चिन्ना वेंगायं पेरिये वेंगायं फर्स्ट आड पन्नी वदक्किकलां வெங்காயம் கண்ணாடி பாதம் வர அளவுக்கு வதக்கி விட்டா போதும் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை நல்லா வதங்கிருச்சு இப்போ பூண்டு பச்சை மிளகாய் கறிவேப்பிலை இத சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அளவு நல்லா வதக்கி விடலாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ கட் பண்ணி வச்சிருக்க ஈரல இதல ஆட் பண்ணிக்கலாம் ஈரல ஒரு 10 நிமிஷம் அளவு நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விடுங்க கலர் நல்லா மாறணும் அது வரைக்கும் வதக்கணும் இப்போ கலர் நல்லா மாறிருச்சு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்க போறோம் ஈரல்ல உப்பு சேர்த்து வதக்கும்போது அதுல உள்ள தண்ணி எல்லாம் வெளியில வரும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க இப்போ நல்ல தண்ணி எல்லாம் வெளியில வந்திருச்சு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ இதுக்கு தேவையான அளவு மசால் தூள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் அதெல்லாம் இதல ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா வத்தி மசால் நல்லா ட்ரை ஆகற அளவுக்கு வதக்கி விடணும் கை விடாம கலந்து விடுங்க இல்லேனா அடி பிடிச்சிரும் இந்த குழம்பு இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன்
நல்லா கலந்து விடுங்க இப்போ இது நல்லா கொதிச்சு வத்தி வரணும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்பப்ப நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம மெசேஜ் பண்ணுங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா வத்தி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு மேல வரணும் அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க फ्रेंड्स நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம மெசேஜ் பண்ணிருங்க நம்மளோட சூப்பரான ஈரல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு थैंक यू फ्रेंड्स